சவால்களை எதிர்நோக்கியுள்ள இலங்கை வெளியான மற்றொரு அதிர்ச்சி தகவல். இசை நிகழ்ச்சிகளை பொதுவெளியில் நடத்துவதற்கு அனுமதி. வீடுகளிலேயே சாவது எப்படி? கோட்டாவை அரசின் முடிவு விரைவில். போர்க்களமாக மாறப்போகும் இலங்கை. ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். நாட்டில் ஏற்பட போகும் பஞ்சத்தை தடுப்பதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை. நாட்டில் நிலவும் டொலர் நெருக்கடி நிலை காரணமாக பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள் பெரும் சிக்கலை எதிர்நோக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் விமான நிலையங்களுக்கு வரும் விமானங்களுக்கு எரிபொருள் டொலரில் மாத்திரமே நிரப்பப்படுகின்றது. இதேவேளை விமான நிறுவனங்களும் தங்கள் உள்ளூர் பிரதிநிதிகளுக்கும் பெருந்தொகையான பணம் செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கமைய இலங்கைக்கு அனுப்பும் விமானங்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்துவது மற்றும் விமான பயணங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் பரிசீலித்து வருகின்றன. இந்த நெருக்கடி 5 மாதங்களாக நீடித்து வருகின்றது. இது தொடர்பில் தீர்வை எட்டுவதற்கு அதிகாரிகளுடன் பல தடவைகள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதும் இதுவரை இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. இதேவேளை டொலரில் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை, விமான டிக்கெட் மற்றும் சரக்கு விற்பனைக்காக சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையின் சதவீதமாகும். இந்நிலைமை இலங்கையின் எதிர்கால சுற்றுலா அபிவிருத்தி நடவடிக்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுகின்றது. இலங்கையில் கொரோனா காரணமாக வீழ்ச்சியடைந்துள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அதிக முதலீடு செய்துள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கான விமான சேவைகளுக்கு தடை விதித்தால் முதலீடு செய்யப்படும் பணம் வீணாக்கப்படும் என சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இலங்கைக்கு வாரத்திற்கு 12 விமானங்களை முன்பதிவு செய்து வந்த வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் இப்போது 3 அதன் எண்ணிக்கை குறைத்துள்ளது. மேலும் சில விமான நிறுவனங்கள் இலங்கைக்கு விமானங்களை அனுப்புவதை நிறுத்தியுள்ளன. இந்நிலையில் இலங்கையில் சுற்றுலாத்துறையை இந்நிலை நிறுத்துவதற்கு அரசாங்கம் விமான நிறுவனங்களுக்கு செலுத்தும் டொலர்களை எவ்வித இடையூறும் தடையுமின்றி அதே முறையில் செலுத்த வேண்டும் என்பதே சுற்றுலாத்துறையின் கருத்தாகும். பொதுவெளியில் இசை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி வழங்குமாறு சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளை காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்ன அறிவுறுத்தியுள்ளார். சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இதனை நடத்த அவர் இணங்கியுள்ளார். இதற்கமைய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 10 வரையும், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை 6 முதல் அதிகாலை 1 வரையும், ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 6 முதல் அதிகாலை 12:30 வரை இந்த இசை நிகழ்ச்சிகளை நடத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது வீட்டு தோட்டத்தில் கவனம் செலுத்துமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுப்பதற்கு அரசாங்கமோ அல்லது வர்த்தக அமைச்சரோ ஒரு நாட்டுக்கு தேவையில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்னா தெரிவித்துள்ளார். தமது வீட்டு முயற்சத்தில் சொந்தமான மரக்கறிகளை பயிரிடுவதில் கவனம் செலுத்துமாறு வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன பொதுமக்களுக்கு விடுத்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் போதே ராஜித சேனாரட்னா மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். கிராமப்புற மக்களுக்கு வீடுகளில் பயிர்களை வளர்க்கும் திறன் இருந்தாலும் நகர்ப்புற மக்களுக்கு அவ்வாறான வசதிகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சேனாரட்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகள் தொடர்ந்தும் அமல்படுத்தப்படுமானால் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் வீட்டிலேயே சாவது எப்படி என்பதை மக்களுக்கு கற்பிக்க வேண்டியிருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் இராணுவ தளம் ஒன்றினை அமைக்க வேண்டிய சூழல் இந்தியாவுக்கு உருவாகியுள்ளது என்கின்றார் சமூக செயற்பாட்டாளர் திவாகர். இலங்கையில் சீன ஆதிக்கம் உருவெடுத்துள்ள நிலையில் இதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தே இந்தியா காத்திருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் வடகிழக்கில் இந்தியா தனது இராணுவ தளத்தை அமைத்து சீனாவை விரட்டி அளிக்கும் நிலை ஏற்படலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் நேற்று முதல் எரிபொருள், சீமெந்த் மற்றும் கோதுமை மா ஆகியவற்றின் போக்குவரத்து நடவடிக்கைகளில் இருந்து விலக முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் எரிபொருள், கோதுமை மா, சீமெந்த் போக்குவரத்து நடவடிக்கைகளில் இருந்தும் ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் விலகியுள்ளது. அறிவிப்பை நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேதா சோமரட்ன வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் போலி நாணய தாள்கள் அதிகளவில் புழக்கத்தில் இருப்பதால் இந்த விடயம் சம்பந்தமாக மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது.
சந்தேகத்திற்குரிய நாணய தாள்கள் கிடைத்தால் பாதுகாப்பு அடையாளத்தை ஆராய்ந்து அதனை தன்வசம் வைத்துக் கொள்ளுமாறு இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதன் பின்னர் அந்த நாணய தாள்களை வழங்கிய நபர் அவரது வெளித்தோற்றம் வாகனத்தில் வந்திருந்தால் அது பற்றிய விவரங்கள் நாணய தாள்களின் பெறுமதி அது தொடர்பான இலக்கம் ஆகியவற்றை குறிவைத்துக் கொண்டு அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கோ அல்லது குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கோ போலி நாணயம் தொடர்பான பிரிவின் தொலைபேசி இலக்கங்களான 0111242217 மற்றும் 0111232667 என்ற இலக்கங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி அது தொடர்பான தகவலை அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலி நாணய தாள்களை வைத்திருப்பது பயன்படுத்துவது அல்லது அச்சிடுவது என்பன தண்டனைக்குரிய குற்றம் என காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு போலி நாணய தாள்களை அச்சிடுதல் மற்றும் புழக்கத்தில் விடுவது அதிகரித்துள்ளது எனவும் அது சம்பந்தமாக உன்னிப்பாக அவதானிக்குமாறு காவல்துறை மா அதிபர் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளார். முன்னர் நாட்டை ஆட்சி செய்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உயர் பதவிகளை வகித்தவர்களுடன் ஒன்றாக இணைந்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், அடுத்த வருடம் நாட்டு மக்களுக்கு உணவுக்கு வழியில்லாத நிலையொன்று ஏற்பட போவது நன்கு தெரிகின்றது. எனினும் இதனை தடுப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்த ஒரு வேலைத்திட்டங்களும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். இதனால் மின்சார தடைகள் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக திரட்ட கூட்டணிகளை அமைத்துக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிக்கலை எதிர்நோக்கியுள்ள இலங்கை வெளியான மற்றொரு அதிர்ச்சி தகவல். இசை நிகழ்ச்சிகளை பொதுவெளியில் நடத்துவதற்கு அனுமதி. வீடுகளிலேயே சாவது எப்படி? கோட்டாபய அரசின் முடிவு விரைவில். போர்க்களமாக மாறப்போகும் இலங்கை. ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். நாட்டில் ஏற்பட போகும் பஞ்சத்தை தடுப்பதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை.